வணக்கம்ங்களே இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒரு பானை உதவி நிறுவனத்தை சேர்ந்த டாக்டர் தேவேந்திரா மற்றும் டாக்டர் முத்துவேலு மற்றும் கிரானதி தர்மரத்னம் ஆகியோர் நிலைய கலைகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு இந்த ஒரு பானை உதவி நிறுவனம் தொடர்பாக நாம் இன்று பேச இருக்கின்றோம். வணக்கம் தர்மரத்னம். வணக்கம். வணக்கம் டாக்டர் தேவேந்திரா. வணக்கம். வணக்கம் டாக்டர் முத்துவேல். வணக்கம். இந்த ஒரு பானை நிறுவனம் என்பது பல உதவிகளை செய்திருக்கிறது. இலங்கையிலே இருக்கின்ற சிறார்களுக்கு, பாடசாலை சிறுவர்களுக்கான பல உதவிகளை செய்திருக்கிறது. இந்த ஒரு பானை நிறுவனத்தை எப்பொழுது ஆரம்பித்தீர்கள் டாக்டர் முத்துவேல்? எப்ப ஆரம்பித்தீர்கள்? நாங்கள் ஒரு பானை நிறுவனத்தை 2008 தொடங்கினாங்கள். யாழ்ப்பாணத்தில் நான் போயிருக்கும் பொழுது சில தலைவர் ஆசிரியர் வந்து எனக்கு சொன்னார்கள், யாழ்ப்பாணத்தில் பிள்ளைகள் சாப்பிடாமல் பசியுடன் பாடசாலைகளுக்கு வாரார்கள் என்றும், அவர்கள் அங்கே பாடசாலைகளுக்கு வந்து மயங்கி சில நேரம் விழுந்து கஷ்டப்படுகிறார்கள் என்றும், அவர்களிடம் படிப்பும் அதால் தோல்வி அடைந்திருக்கிறது என்றும் எனக்கு சொன்னார்கள். நாங்கள் இங்கே இங்கிலாந்திலிருந்து எப்படி அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று நாங்கள் கேட்கும்பொழுது அவர் சொன்னார்கள், தங்களுக்கு மத்திய உணவு பகிர்ந்து கொடுப்பதற்கு ஒரு சிறு உதவி செய்ய சொல்லி, இந்த மரக்கறி வேண்டி கறி தூள்கள் போட்டு உணவை ருசியாக பகிர்ந்து கொடுப்பதற்கு உதவி கேட்டார்கள். நான் திரும்பி லண்டனுக்கு வந்து என்னுடைய நண்பர்களுடன் கலைத்து அவர்களுடன் கூட சேர்ந்து ஒரு பானை என்ற ஒரு பெயர் கொடுத்து இந்த திட்டத்தை நாங்கள் துவங்கினாங்க. இந்த அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறதா உங்களுடைய திட்டமாக இருந்தது இல்லையா? முக்கியமாக அதுதான் எங்களோட திட்டம். அப்ப எப்படி நீங்கள் அந்த உணவு கொடுக்கறீங்க? சமைச்சு உணவா கொடுக்கறீங்க? ஒவ்வொரு பாடசாலையிலேயுமா? உலக உணவு திட்டம் இந்த பாடசாலைகளுக்கு அரிசியும் பருப்பையும் கொடுக்கிறார்கள். நாங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு மரக்கறிகள் வேண்டி, விறகு வேண்டி, கறித்தூள் வேண்டி அதை சமைத்து கொடுப்பதற்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். நல்ல விஷயம். அடுத்தது வந்து தர்மரத்னம், இதில் வந்து இந்த ஒரு பானை என்ற ஒரு ஒரு பெயரினுடைய பெயர் எப்படி வந்தது? அந்த நீங்கள் இப்பெல்லாம் பாருங்கன்னா, இப்போ டாக்டர் முத்துவேலு ஒரு முறை நான் அவருடைய ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்றுக்கு போயிருந்தேன், ஒரு பானையை பற்றி கதைக்க பொழுது. அப்பொழுது டாக்டர் முத்துவேலு மிகவும் அழகாக சொன்னார், நாங்கள் எல்லாரும் சின்னவர்களாக இருக்கும் பொழுது எங்களுடைய அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லோரும் ஒரு பானையில் சமைத்து எல்லோரும் ஒன்றாக இருந்து சாப்பிடுகிறோம். அதே இப்பெல்லாம் பாருங்க, தைப்பொங்கல் வந்தது இங்கே, அங்கே இலங்கையிலும் இருக்குது. தைப்பொங்கல் காலத்திலெல்லாம் ஒரு பானையிலே பொங்கி அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா சாப்பிடுகிறோம். நாங்கள் இனி ஒரு 3 நேரத்துக்கு நாங்கள் ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருக்கிறது. ஆனால் அங்கே 1 நேர சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் அந்த பிள்ளைகள் தவிக்கிறார்கள். இன்னும் அதில் இருந்து தான் அந்த ஒரு பானை என்ற அந்த பெயரே வந்தது. அதுதான் நாங்கள் ஜோதிச்சோம். தேவேந்திரா, எப்படி நீங்கள் இதை வந்து வழிபடுத்துறீங்க? எப்படி எவ்வளவு பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த சாப்பாடு கொடுக்குறீங்க? என்ன எப்படி வழிபடுத்துறீங்க? நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு சில பாடசாலைகளுக்கு மட்டும் இந்த உதவி அளித்து வந்தோம். ஆனால் இந்த 3 வருடங்களில் அது வளர்ந்து இப்ப கிட்டடியில் 309 பாடசாலைகளில் 34,000 குழந்தைகளுக்கு அன்றாடம் மதிய உணவு அளித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் 34,000 குழந்தைகளுக்கு. எந்தெந்த இடங்கள்ல? இது யாழ்ப்பாணத்தில் பலவேறு ஊர்களிலும், மற்றது வன்னியில், முல்லைத்தீவில், கிளிநொச்சியில், மன்னார் பக்கம், அப்படி பல்வேறு இடங்களிலும், ஒரு சில பாடசாலைகள் கிழக்கு மாகாணத்திலும், மட்டக்களப்பு கிட்ட சில பாடசாலைகளிலும் உணவு அளித்து வந்தோம். இப்போ அந்த மட்டக்களப்பு பக்கம் கிழக்கு மாகாணத்தில் மகிந்த சிந்தனை என்ற நிறுவனத்தின் கீழ் பகல் உணவு அளிக்கப்படுகிறது. ஆகையால் இப்போது நாங்கள் அங்கு உதவி செய்வதில்லை, வேறு விதங்களில் உதவி செய்ய சந்தர்ப்பம் இருக்குதா என்று நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம்.
ஆனால் முக்கியமாக வடமாகாணத்திலும் வன்னியிலும் தான் அந்த இடங்களில் மிகவும் வறுமையான இடங்களில் உள்ள பாடசாலைகளுக்குத்தான் நாங்கள் தற்போது உதவி செய்து வருகிறோம். தர்மா, இந்த பசிக்கு உணவளித்தல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இங்கே எல்லா வசதிகளோடும் இருக்கிற எங்களுக்கு வந்து இந்த பசிக்கு உணவளித்தல் என்ற விஷயத்தை எப்படி நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போனீங்க? இப்போ அநேகமாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கெல்லாம் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறோம். நாங்கள் இன்னும் ஒவ்வொரு இடத்துலையும் முதல் நாளுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். இந்த ஒரு பானை சரட்டியில் உள்ள எல்லோரும், டாக்டர் முத்துவேலு, டாக்டர் தேவேந்திரா, அதை விட இன்னும் பல பேர் இருக்கிறார்கள், டாக்டர் நந்தபாலன், டாக்டர் ராஜ்குமாரன், அப்படி பல பேர் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாரும் பல் கம்ப்ளீட்லி டெடிக்கேட்டட். நான் ஒரு டாக்டர் முத்துவேலுன்ற ப்ரெசன்டேஷன் ஒன்று போயிருந்தேன். அப்பொழுது அவர் அப்பொழுதுதான் உங்களுக்கு சொன்னார் அங்கே உள்ள பிள்ளைகின்ற கஷ்டங்களை. அப்போது எனக்கு ஒரு 2-3 வருஷங்களுக்கு முந்தி எனக்கு பார்வை கண்பார்வை இப்பயிலும் பார்க்க முந்தி நான் தெரியும். அப்போ இவரோட படங்களை பார்த்து நான் அந்த பிள்ளைகளை பார்த்தேன், கண்ணில்லாம உள்ளுக்கு போய் பல்லு பருதமாக இருந்தது, பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. அது உண்மையில் எனக்கு சரியான விரத்தது கொடுத்தது. பிறகு டாக்டர் முத்துவேலு அங்கே போகைக்குள்ள எவ்வளவு கஷ்டங்களை பார்த்தாருண்டு எங்களால் உணரக்கூடியாக இருக்கிறது. அப்போ அதுக்கு பிறகு நானும் டிட்டர்மின் பண்ணினான் இவர்களோட உள்ள டெடிக்கேஷன், இவர்களோட கமிட்மெண்ட்டில் நானும் சேர வேண்டும் சொல்லி. என்ன அந்த பிள்ளைகள் அவ்வளோ பசியோடு அப்படிங்க. இப்போ டாக்டர் முத்துவேலு வந்து நீங்கள் எப்படி பிள்ளைகளை தெரிவு செய்கிறீங்க, எப்படி பாடசாலைகளை நீங்கள் தெரிவு செய்கிறீங்க? சில இடங்களில் யாழ்ப்பாணத்தில் கூட சில சிறிய பாடசாலைகள் மிகவும் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தான் அந்த பாடசாலைகளுக்கு போகிறவர்கள். அந்த ஸ்கூல்ஸில் அந்த பவர்ட்டி லைன் என்று ஒரு 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 அடிமட்டம் இருக்கின்றது. அதில் குறைந்த ஆக்கள் தான் கிராமங்கள் மக்களிடம் மத்தியில் இருக்கிற பாடசாலைகளுக்கு தான் நாங்கள் தெரிந்து போகின்றோம். வறுமை போட்டுக்கலாம். நாங்கள் எல்லா பாடசாலைகளுக்கும் போகவில்லை. இப்பொழுது நாங்கள் தற்பொழுது நாங்கள் 309 ஸ்கூல்ஸுக்கு நாங்கள் போய் உதவி செய்கின்றோம். இதெல்லாம் வறுமையான இடங்கள். உதாரணமாக நாங்கள் தீவகத்தில் ஒரு 40 மேல ஸ்கூல்ஸுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். நெடுந்தீவு, வேலனை, நைனா தீவு, அப்படிப்பட்ட தீவுகளில் நாங்கள் போய் உதவி செய்கின்றோம். பிறகு மது மன்னர் பக்கம் இருக்கிற வறுமையான பகுதிகளில் முல்லைத்தீவு, துணுக்காய், செட்டிக்குளம், கிளிநொச்சி, பூனேரி, இந்த மாதிரி இடங்களில் நாங்கள் போய் உதவி செய்கின்றோம். ஒரு பானை என்ற திட்டம் வந்து நீங்கள் அந்த பெயரை கேட்பீங்கள், ஏன் நாங்கள் ஒரு பானை என்று சொன்னோம் என்று. ஒரு பானை என்று சொல்லும்போது நாங்கள் ஒரு பானையில் இருந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்த செல்வத்தை, உணவை நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. இந்த பிள்ளைகள் வந்து தாங்கள் தாழ்மையாக ஒற்றுமையாக இருந்து சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு இது ஒரு உண்மையான அர்த்தம் என்று காட்டி கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இதை செய்கின்றோம். ஒரு சாதி வேற்றுமை, மத வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக நாங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் எங்களை பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று நோக்கத்துடன் தான் ஒரு பானை திட்டம் இந்த வேலையை கொண்டு செல்கிறது. கடைசியாக நீங்கள் எப்போ போனீங்கள்? நான் இந்த வருஷம் பிப்ரவரி மார்ச் மாதம் போய் அங்கே வேலை செய்துட்டு வந்தேன். எத்தனை நாள் இருந்த நீங்கள்? நாங்கள் ஒரு 6 இருந்துட்டு வந்தேன். டாக்டர் தேவேந்திரன், நீங்களும் போனீங்களா? இல்லை, நான் இப்பவும் முழு நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சரி, அப்போ டாக்டர் முத்துவேலு, இப்போ அங்கே உள்ள நிலவரம் எப்படி இருக்குது? வன்னி பக்கம் மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அவர் தைரியமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை கொண்டு செல்கிறார்கள். அங்கே இருக்கிற பெற்றோர்கள் எனக்கு சொன்னார்கள், எங்களுக்கு இன்னும் ஒரு 2 இருந்தால் நாங்கள் திருப்பி எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி முன்னேறி வருவோம்.
இப்பொழுது எங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாமல் பல பெரிய தூரம் நடந்து சென்று ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கிறது. இப்படி அவைகள் பெரிய அவலங்கள் உள்ளாக வாழ்கிறார்கள். நாங்கள் இப்பொழுதுதான் எங்களோட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களோட பிள்ளைகள் தான் எங்களோட இனத்தை கொண்டு செல்வார்கள். எங்களோட காலம் முடிஞ்சது. நாங்கள் கடவுள் எங்களுக்கு கொடுத்த செல்வத்தையும் உணவையும் நாங்கள் எங்களுடைய ஏழை பிள்ளைகளுக்காக பகிர்ந்து கொடுக்கிறது எங்களோட கடமையாக இருக்கின்றது. நாங்கள் அது கட்டாயம் செய்ய வேண்டிய கடமை உள்ளவராக இருக்கின்றோம். கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஏழைகளைக்கு நாங்கள் நன்மை செய்தால் கடவுள் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு பானை என்ற இது வந்து இந்த அச்ச பாத்திரம் மாதிரி, நீங்கள் மணிமகளை அச்சய பாத்திரம் மாதிரி மணிமகளின் அச்சய பாத்திரம் மாதிரி கடவுள் எங்களுடைய பாத்திரத்தை ஒரு நாளும் குறைக்க மாட்டார். அப்படியே உணவு வந்து கொண்டிருக்கும். நாங்கள் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இது ஒரு அமுத சுரபி மாதிரி, ஒரு நாளும் அது குறைந்து போகாது. அந்த நம்பிக்கையுடன், அந்த விசுவாசத்துடன் நாங்கள் இங்கே வந்து உங்களை ஏவி கேட்கின்றோம். இந்த பாத்திரத்தை நீங்களும் உங்களோட செல்வத்தையும் உதவியையும் தாருங்கள் என்று. இவன் தர்மா, இங்கே எப்படி இந்த ஒரு பானை இயங்குது? எப்படி இதை வந்து ஒரு உதவி நிறுவனமாக எப்படி நீங்கள் இங்கே இயக்குறீங்க? இங்கே நாங்கள் இப்ப பாருங்க அண்ணா, நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். ஒரு நாளைக்கு 32,000 மேலான பிள்ளைகளுக்கு ஒரு நேர சாப்பாடு கொடுக்கிறோம். ஒரு பானை கொடுக்கிறது ஓ அவ்வளவு. அப்ப 32,000 பிள்ளைகளுக்கு மேலே, இப்ப நீங்கள் கணக்கு பார்க்கலாம், ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு 10 ரூபாய் செலவுண்டு வச்சாலும் பாருங்க எவ்வளவு காசு வரும்ண்டு ஒரு நாளைக்கு. இது ஒரு நாளைக்கு, ஒரு கிழமைக்கு, ஒரு மாதத்துக்கு, இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு செய்கிற உதவி அல்லோ. இது ஒவ்வொரு நாளும் பல வருடங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி. இனி அந்த பிள்ளைகள் எல்லாம் எங்களை நம்பி இருக்கிறார்கள். இன்னொன்று நாங்கள் கவனிக்க வேண்டும், எங்கள்ட தமிழ் பிள்ளைகளும் சரி தமிழ் ஆக்களும் சரி பெருமையாக வாழ்ந்தவர்கள். ஒரு நாளும் என்ன கஷ்டம் இருந்தாலும் கை கொடுத்து காசு கேட்க மாட்டார்கள், உதவி கேட்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய கண்ணில் பார்த்தால் தெரியும். அதுதான் டாக்டர் முத்துவேலு ஒவ்வொரு முறையும் போகும் பொழுது பார்த்து பார்த்து வருவார். ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது கூட கூட உதவி செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்குது. என்ற தேவையாக்களுக்கு நாங்களாக செய்கிறோம். இப்போ அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, ஒரு பானுன்ற ஒரு சேரிட்டி எங்களுக்கு இப்படி உதவி செய்யுது என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு நாங்கள் இடையிலே இல்லாது இப்போ செய்ய வேண்டும். டாக்டர் தேவேந்திரா, இப்போ வந்து இதை அங்கே எப்படி செய்யக்கூடியதாக இருக்குது? இப்போ இலங்கையில் வந்து நேரடியாக இப்போ என்ஜிஓக்கள் எதுவும், இது அரச சார்பற்ற நிறுவனங்கள் எதுவும் நேரடியாக உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் எப்படி இது அரசாங்கம் உங்களுக்கு அனுமதி அளிச்சிருக்கு, என்ன மாதிரி? இது நாங்கள் அரசாங்கம் மூலம் செய்யவில்லை. ஆனால் அந்த பகுதிகளில் கல்வி அதிபர்கள் அவர்கள் மூலம்தான் இந்த பாடசாலைகளை தெரிந்தெடுத்துக் கொள்ள. நேரடியாக நீங்க பாடசாலைகளோடய தொடர்பு வச்சுக் கொள்றீங்க? நேரடியாக பாடசாலைகளோடு தான் நமது தொடர்பு. அதுவும் அது அந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் பலர் நண்பர் புத்துவேலுவை அணுகி இது பற்றி விவரமாக கூறினார்கள். அதன்பின் அந்த கல்வி அதிபர்கள், ஒவ்வொரு இடத்தின் கல்வி அதிபர்கள் கூறுவதை கேட்டு எந்த பாடசாலைகளுக்கு உதவி மிக முக்கியமாக தேவை என்று அறிந்து கொண்டு அந்த பாடசாலைகளில் தான் நாங்கள் உதவி செய்கிறோம். இப்போ டாக்டர் முத்துவேலு, இப்போ நேரடியாக பாடசாலைக்கு நீங்கள் காசு கொடுக்கலாமா? ஓ, ஒவ்வொரு பாடசாலைக்கும் அவளுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. நாங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக பிரின்சிபல் தான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை பாதிக்கிறவர், பொறுப்பு இருக்கிறார். நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த காசை ஒவ்வொரு மாதமும் மாதமாக போட்டுடுறாங்க.
அதே சமயம் நாங்கள் அந்த டிரெக்டர் ஆஃப் எஜுகேஷனுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம், நாங்கள் அந்த ஜோன் அந்த ஒவ்வொரு பிரிவிலேயும் ஒரு ஜோனில் ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டர் இருக்கிறார், அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஆஃப் எஜுகேஷன், அவருக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் 20,000 ரூபாய் கொடுத்துருக்கின்றோம் என்று இந்த மாதத்துக்கு. அப்போ அவருடைய ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஸ்கூல்ஸுக்கு விசிட் பண்ணும்போது அந்த போய் குசினியையும் பார்த்து அவர்கள் மானிட்டர் பண்ணுறாரு. ஏன்னா எங்களால் 310 ஸ்கூல்ஸை மானிட்டர் பண்ணுறது முடியாது. ஆனால் இந்த ஜோனல் டிரெக்டர் ஆஃப் எஜுகேஷன் என்று இருக்கிறார்கள், அவர்களுடைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறார்கள், அவர்கள் ஃபீல்ட் விசிட் செய்து போய் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். நாங்கள் போகும் பொழுது போய் அந்த ஸ்கூல்ஸில் பார்த்து சில இடங்களில் போய் கதைச்சு அந்த பிள்ளைகள் என்ன மாதிரி இருக்கிறார்கள் அந்த பெற்றோரோடையும் கதைச்சு எங்களுக்கும் ஒரு ஃபீட்பேக் வாரது. ஆனால் முக்கியமாக வேலை கொண்டு செல்வது பிரின்சிபல்ஸும் அந்த இருக்கிற ஆசிரியர் மேரும் அந்த ஜோனல் டிரெக்டர் ஆஃப் எஜுகேஷனும் அவற்றை ஆஃபீஸர்ஸ் தான் இதை நடத்துவார்கள். இப்போ இதில் தர்மா கணக்கு வழக்குகள் எப்படி இருக்கு? என்னென்னா இப்போ முக்கியமாக பணம் மக்கள்கிட்ட இருந்து மாறதுண்டா அதுக்கு சரியான ரீதியிலான கணக்கு வழக்கு வேணும். அப்படி இல்லாட்டி அந்த அந்த அமைப்பு மீதே ஒரு பெரும் சந்தேகம் வரும். என்ன அதான் இப்போ இங்கே நடக்குது. பொதுவாக புலம்பெயர் நாடுகளில் பணம் வாங்குவார்கள் ஆனால் கணக்கு கொடுக்க மாட்டேன். இப்போ இதை நீங்கள் எப்படி செய்கிறீங்க? இல்லை, ஒவ்வொரு சதமும் ஒவ்வொரு பவுண்டும் ஒவ்வொரு பெனியும் ஒரு பானை சேரிட்டிக்கும் போகும் பொழுது அதை அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி உடனே அக்னாலேஜ் பண்ணுவார்கள். இன்னும் டாக்டர் ராஜ்குமார் தான் எங்கள்கிட்ட ட்ரெஷராக இருக்கிறார். ஒவ்வொரு காசும் யாரார் டொனேட் பண்ணினோமோ அவ்வளவும் உடனே உடனே அவர்களுக்கு அக்னாலேஜ் பண்ணுறது நாங்கள். மற்றதுன்னா நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டும், இப்போ டாக்டர் டான் முத்துவேலு எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இலங்கைக்கு போய் வருவார், பிள்ளைகளுக்கு எல்லாம் போய் பார்த்து அங்கே எல்லாம் வடிவாக நடக்குது உண்டு. நாங்கள் இங்கிருந்து வாங்க காசு எல்லாம் நேரே அங்கே போகும் நேரே. மற்றது ஒவ்வொரு முறையும் நாங்கள் இப்போ லண்டனில் சரி வெஸ்ட்மிட்லேயும் சரி ப்ரோக்ராமில் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோம் நாங்கள். ஏனென்றால் சரியான காசு தேவைன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ இண்டிவிஜுவலாலே எல்லோரும் மிகவும் மனம் கொடுத்து காசு கொடுக்குறார்கள் ஒரு பானைக்கு. அப்படி இருந்தும் எங்களுக்கு இன்னும் கூட காசு தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு பவுண்டும் வரைக்குள்ள அக்னாலேஜ் பண்ணுவோம், ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் பண்ணுவோம். இனி ஒவ்வொரு என தெரியும், நாங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணிக்குள்ளேயே நாங்களாக எவ்வளவுக்கு நாங்கள் அதுக்கு எங்கட காசை போட முடியுமோ அப்படி போட்டு செய்து அதனால் எடுக்கிற காசு ஒவ்வொன்றும் நேரு உருவான சேரிட்டிக்கு தான் போகும். இன்னொரு பிரச்சனை என்ன, இங்கே உதவி நிறுவனங்கள் வந்து காசு சேர்க்கிறது வளமையாக சேர்க்கிறது, ஆனால் அதுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100% 70% அதுக்கு அவர விமான போக்குவரத்து மற்றது வந்து அவர ஸ்டேஷனரி அது இதுன்னு சொல்லி எல்லாம் கணக்கு போட்டு 70% அவர பிரச்சனைக்கே முடிஞ்சிடும். 30% தான் எங்கேயாலும் வறுமையான நாடுகளுக்கு போகும், வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற மக்களுக்கு போகும். டாக்டர் தேவேந்திரா, நீங்கள் வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செய்றீங்க? அதுக்கு நான் கூற விரும்ப என்னென்றால், 100% எங்களுக்கு கிடைக்கும் பணம் அப்படியே அந்த பாடசாலைகளுக்கு மட்டும் போகும். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் 1 சதம் 1 பவுண்ட் கூட பாவிப்பதில்லை. ஏதாவது செலவு இருந்தால், அதாவது கடிதங்கள் அனுப்ப அல்லது டெலிஃபோன் கால்ஸ் செய்ய, அதெல்லாம் நாங்களே அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதுபடியால் எங்களுக்கு நீங்கள் தரும் ஒவ்வொரு பவுனும் அங்கு வறிய இடங்களில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவு அளிப்பதற்கு தான் நாங்கள் அதை பாவிக்கிறோம். இப்போ டாக்டர் முத்துவேலு, அங்கே போய் நீங்கள் பார்த்த விஷயங்களில் மக்களினுடைய வாழ்க்கை நிலவரம் இப்போ எப்படி இருக்குது? இந்த முறை நீங்கள் கடைசியாக இப்போ பிப்ரவரிக்கு போனீங்க, இப்போ 2-3 மாதத்துக்கு முதல் அங்கே இருக்கிற எந்த பாதையால் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனீங்க? முல்லைத்தீவுக்கு 2 தடவை மன்னாருக்கு போனான், கிளிநொச்சிக்கு போனான், துணுக்காய்க்கு போனான், ஒட்டு சுட்டான், துணுக்காய், மல்லாவி அந்த பகுதி, செட்டிக்குளம். செட்டிக்குளம் சாரி. இப்ப அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? அவைகள் மிகவும் வறுமையான நிலவரத்தில் இருக்கின்றார்கள், குடிசைகளில் வாழ்கிறார்கள். இப்போ கூட அவைகள் இருக்கும் வீடுகள் வந்து கல்லால் செய்யப்பட்ட வீடுகள் அல்ல,
சும்மா தாவாரம் போட்டு ஒரு டின் ஷீட் அடிச்சு போட்டு மண் வீடுகளிலே வாழ்கிறார்கள். இருந்த வீடுகளெல்லாம் அழிந்து போயிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் பார்த்தால் அழிவீர்கள். பிள்ளைகள் எல்லாரும் வறுமையாக உடம்பு எல்லாம் மெலிந்து போய் இங்கே இங்கிலாந்தில் 5 வயது பிள்ளையையும் நீங்கள் அங்கே பார்க்கும்போது நீங்கள் பயப்படுவீர்கள். ஒரு 10 வயது பிள்ளை வந்து அங்கே வன்னியில் இருக்கும் 10 வயது பிள்ளை ஒரு இங்கே ஒரு 5 வயது பிள்ளை மாதிரி போஷாக இல்லாமல் அவள் வளர்ச்சி குறைந்து இருக்கிறார்கள். ஒரு பிள்ளை வந்து ஒரு பிழையும் செய்ய இல்லை இந்த உலகத்தில். பிள்ளைகள் விட்டது நாங்கள். இந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளையும் விட இல்லை. அந்த பிள்ளை ஒரு வறுமையில் குடும்பத்தில் பிறந்தால் போல அவைகளுக்கு கட்டித்தனம் இல்லை என்று இல்லை. அவைகள் கட்டிக்கார பிள்ளைகள். அவைகள் வறுமையில் பிறந்தது அவைகளின் பிள்ளை இல்லை. அவைகளுக்கு படிக்க ஒரு வசதி இருந்தால் அவைகள் எங்களை மாதிரி கட்டிக்காரராக வருவார்கள். அவைகளுக்கு இருக்கிற வசதிகள் குறைந்திருக்கிறது. நான் பார்க்கிற அளவில் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு முதல் சாப்பாடை கொடுப்போம். சாப்பாடு கொடுத்து அவைகளை வளர செய்வோம். அன்பாக வளர்க்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளை. அதனோட நாங்கள் அவைகளின் படிப்பையும் பார்த்து இந்த வறுமை கோட்டுக்குள் இருந்து அவைகளை அந்த சிறையிலிருந்து அவைகளை விடுவிக்க வேண்டும் நாங்கள். அதுதான் எங்களோட மிகவும் முக்கியமான குறிக்கோள். அது இந்த யுத்தத்தாலே இப்போ பாதிக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்வு இந்த 3 வருஷமாயும் எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லாமலாம் நீங்கள் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கணும். அபிவிருத்தி என்றது நாங்கள் கண்ணால் காணவில்லை. இது இந்த 30 வருட யுத்தம் என்று சொல்கிறீங்கள். இது எங்களோட நிலவரம் வந்து 50 வருடங்களாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கு இலங்கையில் இருந்த காலத்தில் இருந்து வடக்கிலையும் கிழக்கிலையும் ஒரு அபிவிருத்தியும் இல்லை. அங்கே ஒரு மனிதனுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு வேலை இல்லை. அவைகள் கூலி வேலை செய்யறதுக்கு தான் வலிக்கிறார்கள். முக்கியமாக கூலி வேலை செய்யாட்டி அவைகள் பெரிய பல்கலைக்கழகத்துக்கு போய் ஒரு டாக்டர் ஆகணும் அல்லது ஒரு என்ஜினியர் ஆகணும் அக்கௌண்டன்ட் ஆகணும் என்று பிழைக்காட்டி அவர் கூலி வேலை தான் செய்ய வேண்டி வருது. அல்லது நாட்டை விட்டு ஓட வேண்டி வரு நிலைமைகளாக அகதிகளாக வர வேண்டி வந்திருக்கிறது. அவளுக்கு அங்கே சாப்பாடு இல்லை, வேலை இல்லை. வேலை விரும்பி சென்றாலும் அங்கே வேலை இல்லை. அந்த நிலைமை தான் இருக்கிறது. அப்போ அந்த அந்த அங்கே நிறைய அபிவிருத்தி நடக்குது என்று சொல்கிற விஷயம் வந்து என்ன? அது அதில் ஒரு அபிவிருத்தி இல்லை. ஆக ரோட்டுகளை கட்டினோம். A9 கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொண்டு வரார்கள். பெரிய பெரிய ரோட்டுகளை செய்கிறார்கள். ஆனால் கிராமம் பழிய நீங்கள் போனால் வன்னி பக்கம் எல்லாம் மண் ரோட். அங்கே இருந்த பழைய காலத்தில் இருந்த ரோட் கூட அவையில் ரிப்பேர் பண்ண இல்லை. அங்கே முந்தின காலத்தில் ஒரு 40-50 வருடங்களுக்கு முந்தி தேர் ரோடு இருந்தது. அந்த ரோடு எல்லாம் அழிஞ்சு போயிருக்கிறது. அதில் ஒன்றும் சரி. நீங்கள் என்னத்தில் போனீங்க? பஸ்லேயே போனீங்களா? நாங்கள் அந்த உள் கிராமங்களுக்கு நாங்கள் ஒரு வேன் ஒன்று ஹயர் பண்ணி மெதுவாக போகணும் என்றால் அங்கே அந்த பள்ளங்களில் ஏறிறாங்க தூக்கி எறியும். அப்போ நாங்கள் மெதுவாக போக வேண்டியிருக்கிறோம். அங்கே வந்து பெண்களுடைய நிலைமை தான் மிகவும் மோசமாக இருப்பதாக கேள்விப்படுகிறோம். என்னென்னா விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள். யுத்தத்தில் கணவன்மார்களை இழந்த பெண்களுடைய நிலைமைகள் அந்த 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 நிலைமையை நீங்க எப்படி பார்த்தீங்க? அதுவும் ஒரு பரிதாபமான காரியம். நாங்கள் இந்த விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சிலர் ஒரு பானை மூலம் அல்லாமல் வேறு நிறுவனங்கள் மூலம் ஒரு ஸ்டார்ட் அப் லோன் கொடுக்கறது அவைகளுக்கு ஒரு ஆரம்ப கட்ட கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு சிலர் செய்து கொண்டு வருகின்றோம். அவைகளுக்கு ஒரு கோழி வைத்து அல்லது ஒரு தையல் மெஷின் வேண்டி கொடுத்து தை செய்து அவர்களுக்கு ஒரு பிழைக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்து வருகின்றோம். அப்படி பல உதவிகள் செய்யக்கூடும். ஆனால் ஒரு பானை திட்டத்த அளவில் அது அந்த விதவைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய எட்ட இல்லை. இவன் தர்மா, ஒரு பானை நிறுவனத்தினுடைய நம்பிக்கை வந்து எவ்வளவு தூரம் இருக்குது இங்கே மக்கள் மத்தியில்? மிகவும் நல்ல நம்பிக்கை அண்ணா. இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொன்ன முன்னுக்கு
ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கும் இந்த கலையத்தில் உள்ள எல்லோருக்கும், தீபம் பார்த்துருக்க நேர்கள் எல்லோருக்கும், எங்களையும் என்னையும் டாக்டர் முத்துவேலுவையும் டாக்டர் தேவேந்திராவையும் இந்த கலையத்துக்கு அழைத்ததுக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன் என்றால், இந்த சந்தர்ப்பம் தந்ததுக்கும் ஒரு நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு எவ்வளவோ உதவி இன்னும் செய்ய இருக்கிறது. இன்னும் ஆகவே தயவு செய்து நான் உங்கள் எல்லோரையும் மரமாற வேண்டிக் கொள்கின்றேன், உங்களால் ஏழிய போதக்கூடிய அளவு நீங்கள் எவ்வளவு உதவி செய்கிறீர்களோ அதை தயவுசெய்து செய்யுங்கோ. உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் எல்லாம் இந்த ஸ்க்ரீனில் இப்போ கீழே வருது. அந்த ஒரு பானை வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால் எல்லா விவரங்களையும் அதிலிருந்து எடுக்கலாம். அந்த டெலிஃபோன் நம்பரும் அதில் இருக்குது. தயவு செய்து உங்களை நான் மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன், உங்களால் போத வேண்டிய உதவிகளை தயவு செய்து செய்யுங்கள். ஒவ்வொரு பவுன் நீங்கள் அனுப்புறதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போய் சேரும். உங்களை நன்றியாக இருப்பார். அடுத்து அப்போ அங்கே உள்ள மக்களினுடைய அடிப்படை தேவை என்னவா இருக்குது டாக்டர்? எல்லா தேவைகளும் இருக்குதா? எல்லா தேவைகளும் இருக்குது. அவைகளுக்கு முதல் அமைதி வேண்டும். அமைதி இருக்கிறது இருக்குது என்று சொல்வார்கள். ஒரு பதட்டமான நிலைமை இருக்கின்றது. அது ஒரு முக்கியமான கருத்து. மற்றது அவைகள் நாளைக்கு நாள் சீவிக்கிறதுக்கு அவைகளுக்கு பணம் வேண்டும், வேலை வேண்டும், உத்தியோகம் வேண்டும், வருமானம் வேண்டும். அது இல்லாமல் அவைகள் கஷ்டப்படுகிறார்கள். மழை வந்து வெள்ளம் வந்து வேலை செய்யாமல் விவசாயம் செய்யாமல் விவசாயம் செய்து மரக்கறிகள் உற்பத்தி செய்து போய் அவைகள் சந்தைக்கு போனால் அதுக்கு சரியான விலை கிடைக்காமல் சில மரக்கறிகளை கொட்ட வேண்டி வருகிறது. யாழ்ப்பாணத்திலேயும் நடக்கிறது, வன்னி பக்கம் நடக்கிறது. அவையில் போய் தங்கிற பாவனைக்கு மரக்கறிகள் வேண்ட போனால் பெரிய விலைகள் கொடுக்க வேண்டி வரும். ஆனால் தங்களுடைய உற்பத்தி செய்த மரக்கறியை விற்க போனால் சந்தையில் அவைகளுக்கு ஒரு வருமானம் இல்லாமல் அவை திரும்பி வருவார்கள். அந்த நிலைமை இருக்கிறது. இதால் மக்கள் பெரிய கஷ்டங்களை உணர்வு. டாக்டர் தேவேந்திரா, இப்போ ஒரு பானை நிறுவனம் ஆரம்பிக்கிற நேரத்தில் இப்போ உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது? உங்களுக்கு அதில் எப்படி உதவி செய்ய வேணும் என்ற மனநிலை வந்தது? ரைட். அதை பொறுத்தளவில் நண்பர் முத்துவேலுவும் நானும் ஏற்கனவே நண்பர்களாக இருந்தோம். அவர் வடகிழக்கு இலங்கையில் இருந்து திரும்பி வந்து 2008 அங்கிருந்த அவல நிலையை பற்றி எங்கள் அனைவருக்கும் கூறி நாங்கள் அனைவரும் ஒருந்து சேர்ந்து ஆரம்பித்தது தான் இந்த ஒரு பானை என்ற தர்ம இயக்கம். அவர் கூறிய கதைகளை கேட்ட பின்பு கேட்டும் கேளாத மாதிரி, கண்ணும் காணாத மாதிரி நாங்கள் ஒருவருமே இருக்க முடியாது. ஆகையால் தான் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஒரு பானை தர்ம இயக்கத்தை ஆரம்பித்து வைத்தோம். நண்பர் முத்துவேலுவும் நானும் இணைச் செயலாளர்களாக பங்கு பெற்று வருகிறோம். ஆனால் நான் இன்னும் ஒரு விஷயத்தை வெகு முக்கியமாக கூற வேண்டும். ஒரு மாதத்திற்கு 2,500 எங்களுக்கு தேவை. அதில் ஒரு 1,000 வங்கி கட்டளை மூலம் ஒரு 100-120 நண்பர்கள் கொடுத்து வருகிறார்கள். ஆகவே மாதா மாதம் 1,500 எங்களுக்கு மேலாக தேவை. இன்னும் உங்கள் நேயர்கள் என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவர்களில் ஒரு சிலராவது எங்களோடு சேர்ந்து இப்படி மாதா மாதம் வங்கி கட்டளை கொடுக்க முடியும் என்றால் அது எவ்வளவு தூரம் எங்களுக்கு உதவி செய்யும். 1 கொடுத்தால் 12 குழந்தைகளுக்கு ஒரு மாதம் நாங்கள் உணவு அளிக்கலாம். ஆகவே மாதா மாதம் நீங்கள் 5 எங்களுக்கு தந்தால் 60 குழந்தைகளுக்கு நாங்கள் தொடர்ந்து மதிய உணவு அளித்து வரலாம். ஆகவே உங்கள் நேயர்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், முடியுமானால் இதுவாக வங்கி கட்டளை மூலம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த மிஞ்சிய 1,500 நாங்கள் எப்படி சேகரிக்கிறோம் என்றால், கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தி அல்லது வேறு வகைகளில் எங்களது அன்பர்கள் 5 அண்மையில் கிளிமஞ்சாரு மலை மாமலை மீது ஏறி 5,000 சேர்த்தார்கள் ஸ்பான்சர்ஷிப் மூலம். அதுபோல பல்வேறு முகை
வகைகளை நாங்கள் திண்டாடி இந்த 1500 pounds ஒவ்வொரு மாதமும் தேடிக்கொள்கிறோம். கஷ்டம்தான், அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்ய உங்கள் நேயர்கள் உதவி செய்யலாம். நான் கூறியது போல இந்த சரி தொடர்ச்சியாக பேசுவோம். இப்பொழுது இடைவேளையை தொடர்ந்து நாம் இங்கே பேசுவோம். ஒரு பானை உதவி நிறுவனத்தை சேர்ந்த டாக்டர் தேவேந்திரா மற்றும் டாக்டர் முத்துவேலு, கலாநிதி தர்மரத்னம் ஆகியோர் எங்களோடு இருக்கின்றார்கள். இப்பொழுது இடைவேளை. ஒரு பானை உதவி நிறுவனம். ஒரு பானையில் பொங்கி நாம் ஒன்றாக உண்கிறோம். ஒரு நேர உணவில்லாமல் எத்தனை சிறார்கள் இருக்கிறார்கள். இலங்கையில் வசதியில்லாத தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு நேர உணவு வழங்க அழைக்கிறது ஒரு பானை. இப்பொழுது 30,000 தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு நேர உணவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வழங்குகிறோம். இன்னும் பல சிறார்கள் உதவியை வேண்டி நிற்கிறார்கள். நீங்களும் இந்த உணவளிக்கும் பணியில் இணைந்து கொள்ளுங்கள். காசோலை அனுப்புபவர்கள் ஒரு பானை என்று எழுதுங்கள். விவரங்களை www.orupanai.org.uk எனும் பானை உதவி நிறுவனத்தைச் சேர்ந்த தர்மரத்னம் மற்றும் டாக்டர் முத்துவேலு, டாக்டர் தேவேந்திரா ஆகியோரோடு நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு பானை உதவி நிறுவனம் 32,900 மாணவர்களுக்கு 310 பாடசாலைகளில் தமிழ் மாணவர்களுக்கு மதிய உணவை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விடயம். இந்த இடத்துல இந்த ஊட்டச்சத்து என்பது ஒரு பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். டாக்டர் முத்துவேல் சொன்னது போல அங்குள்ள குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் பாதிக்கப்படுகின்றார்கள். தேவேந்திரா, ஊட்டச்சத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? உணவு, நாங்கள் அனைவருமே வாழ்வதற்கு உணவு கட்டாயம் அத்தியாவசியம் என்பது கூற தேவையில்லை. ஆனால் இந்த உணவு பற்றாக்குறையால் ஏற்படும் நோய்கள் பல்வேறு, வளர்ச்சி கொஞ்சம் தடைபடும், அல்லது உடம்பு வெளியும், அல்லது குழந்தைகள் தலைமை கூட கொட்டக்கூடிய நிலை ஏற்படும், சிந்தனா சக்தி பாதிக்கப்படும், கண் பார்வை கூட விட்டமின் ஏ இல்லாவிட்டால் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படலாம். இவையெல்லாம் பல விதங்களில் உடம்பை பாதிக்கும். ஆகவே இதுபோல இந்த உணவு பற்றாக்குறையால் ஏற்படும் நோய்கள் வடகிழக்கு இலங்கையில் இன்று பரவலாக காணப்படுகின்றன. ஆகவே பெரியாக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இல்லையா? பெரியாக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இளங்குஞ்சுகள் இது போன்ற பற்றாக்குறையால் மேலும் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. இப்ப டாக்டர் முத்துவேலு, இந்த உணவுல கொடுக்கிற உணவுல நீங்கள் வந்து ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை தெரிவு செய்திருக்கிறீங்களா? அதை எப்படி நீங்க அந்த கொடுக்குறீங்க மதிய உணவு? முக்கியமாக நாங்கள் மரக்கறியல் கட்டாயமாக வேண்டி கொடுக்க வேண்டும் என்றும், சோயா வெயும் புரதம் போட்டு கொடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் செய்து பார்க்கின்றோம். வேறொன்றும் நாங்கள் போடவில்லை. வேறொன்றும் என்றால் இறைச்சி மீன் அப்படி போடுறதுக்கு நாங்கள் வெளிக்கிடவில்லை. அது மிகவும் கஷ்டமான காரியம் அப்படி செய்கிறது. ஆகவே நாங்கள் சோயாவும் பரக்கரியலையும் தான் வேண்டி கட்டாயம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். சிவந்தன் வணக்கம். சிவநாதன் வணக்கம். இந்த ஒருவான சோறு சேவை செய்கின்ற டாக்டர் நார் ஒருவர்கள் தலைக்க வேண்டும் கொடுப்பீங்களா? பேசுங்க. உண்மையில அவர் முதலாவது நான் இப்பொழுதே ஸ்டாண்டிங் ஆர்டர்ல காசு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் வச்சிருக்கின்றேன். அவர்களும் கேட்கின்றேன், இந்த அரசாங்கம் இவர்கள் கொடுக்கிற உதவியை முடிகிறதா செய்யறதுக்கு? முடிகிறார்கள். அவர்கள் எங்களுக்கு இன்னும் தடை போடவில்லை. நாங்கள் மிகவும் கவனமாக அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் கொண்டு வராமல் நாங்கள் இதை கொண்டு செல்கின்றோம். நாங்கள் முந்தி சொன்ன மாதிரி பிரின்சிபல்ஸ் மேரோட கதைத்து, டீச்சர்ஸோட கதைத்து நாங்கள் இதை கொண்டு செல்கின்றோம். அரசாங்கம் இதற்கு தடை போடவில்லை. ஆனால் ஒரு செய்தி கேள்விப்பட்டால் அது எந்த அளவு உண்மை பொய்யென்று தெரியாது. எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலேயும் நீங்கள் உதவி செய்வதென்றால் முதலே நீங்கள் அந்த ஆளுநரிடம்
பெர்மிஷன் எடுக்க வேண்டும் என்று சர்க்குலர் ஒன்று இஷ்யூ பண்ணு கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் அதை கவலைப்படுகின்றேன். என்ன மாதிரி நீங்கள் செய்கிறீர்கள்? அது உண்மை, அது அந்த கருத்து நீங்கள் சொல்றது உண்மை. அது அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கவர்னர் வந்து அந்த ஒரு சர்க்குலர் வந்து டிசம்பர் மாதம் அனுப்பினார். அனுப்பி எல்லா ஸ்கூல்ஸுக்கும் அனுப்பி எல்லா அரசாங்க டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அனுப்பினார். இப்படி பிரதேசத்திலிருந்து வந்து காசு கொடுக்கும் போது அதை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் அந்த இதுக்குள் அம்பிடவில்லை. என்னென்னா நாங்கள் இந்த வேலையை 2008 துவங்கி இருக்கின்றோம். இரண்டாவதாக நாங்கள் இலங்கையில் எங்களோட ஒரு பானை திட்டத்தை அரசாங்கம் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கின்றோம். நாங்கள் அங்கே கசட் மூலம் ஒரு பானை திட்டம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குது. அப்ப அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாத காரியம். அவையில் என்ன நிப்பாட்ட பார்க்கின்றார்கள் என்றால், ஒரு சிலர் வந்து இங்கிலாந்தில் இருந்து போய் தங்களுடைய பழைய ஸ்கூலில் போய் காசை கொட்டுறார்கள், கொடுக்கிறார்கள். அப்ப மற்ற ஸ்கூல்ஸுக்கு கவனிக்காமல் ஒரு சில ஸ்கூல்ஸுக்கு தான் அவைகள் தங்களுடைய விருப்பமான ஸ்கூல்ஸுக்கு உதவி செய்கிறார்கள். இது சில பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறது. அதை நிப்பாட்டத்துக்கு தான் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த சர்க்குலர் வந்திருந்தது. ஆனால் எங்களை பொறுத்ததுக்கு இது எங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை. நாங்கள் யாழ்ப்பாணத்திலையும் செய்கிறோம், வன்னியிலையும் செய்கின்றோம். நல்லது. இப்ப இவ்வாறான ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய ஒரு பானை நிறுவனம் உதவிகளை செய்து கொண்டிருக்கு. அப்படியே இருக்கும். சரி, அடுத்து முருகதாஸ். வணக்கம். இது முருகானந்தன். முருகானந்தன் பேசுங்க. நன்றி அமைச்சர் அவர்களே. நிச்சயமாக இந்த நிகழ்விலே வந்திருக்கிற மூன்று பெரியவர்களுக்கும், அது வயதாலும் அறிவாலும் அனுபவத்தாலும் என்னை விட நிச்சயமாக பெரியவர்கள், அவர்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, இதற்கு முதல் அழைப்பாளர் மாதிரி அடியேனும் ஒரு சிறிய அளவிலே அவருடைய இந்த இலக்கங்களை தொலைபேசி மற்ற தொடர்பு சாதனங்களாக தொடர்பு கொள்ள இருக்கின்றேன். இந்த நேரத்தில் ஒரு சிந்தனையை அவர்களிடம் பகிர்ந்து அதிலே உள்ள நடைமுறை சாத்தியங்களை அறிய விரும்புகின்றேன். இப்போ உங்களோட இந்த பிரேக்கில் ஒரு அட்வர்ட் வந்துட்டு கிறிஸ்டியன் எய்டு. இப்போ சர்வதேச உலகத்தில் லண்டனில் இருக்கிறோம், இதெல்லாம் படித்தார்கள். இப்போ இந்த கிறிஸ்டியன் எய்டு போல இன்டர்நேஷனல் சேரிட்டிஸை ஏன் இதுக்குள்ள எவ்வளவு தூரம் நாங்கள் இன்வால்வ் பண்ணலாம்? அடுத்தது இப்போ சொல்லியிருந்தார்கள் இலங்கையில் வந்து இது ஒரு ரிஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் உண்டு. இப்போ இலங்கைக்கு எல்லா நாடுகளும் காசை அள்ளி அள்ளி கொடுக்கலாம். அந்த மக்களுக்கு அந்த டாக்டர் சொன்ன மாதிரி ரோட்டை மாத்திரம்தான் போடுகிறோம். அப்போ இந்த மக்களுக்கு வருகின்ற இந்த காசை இவர்கள் மக்களுக்கு கொடுக்காமல் வேறு இனத்துக்கு பாவிக்கிறார்கள். அப்போ இது விஷயமான ஒரு ஒரு ஆராய்ச்சியை செய்து, ஏனென்றால் இப்போ நான் நினைக்கிறேன் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறபடியால் உங்களுக்கு உயர் பதவியில் இருக்கிறபடியா உங்களுடைய உயிர்களோட சாதாரணமாக இலங்கை அரசாங்கம் விளையாட முடியாது. அது ஜெனீவாவுக்குள்ள இன்றைக்கு மனித உரிமைகள் விஷயம் போனபடியால் அதை இலங்கை அரசாங்கத்துக்கு மக்களுக்கு கொடுக்குற பணத்தை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடுத்த இந்திய அரசாங்கம் கணக்கு வட்டி விழுத்தது. ஆக இந்த இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த அரசாங்க மட்டத்திலும் இன்டர்நேஷனல் சேரிட்டிஸுக்கும் ஊடாகவும் உங்களுடைய பணி தொடரும் வேண்டாம். நீங்கள் படித்தார்கள், வயது அனுபவங்கள் மற்றொரு ரெக்கக்னிஷன் இருக்கக்கூடியார்கள். நிச்சயமாக தாயகத்துக்கு மக்களுக்காக புலம்பெயர் மக்களை நீங்கள் வேண்டு கேட்கின்ற உதவியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இது விரிவாக்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இது இயற்கையான அர்த்தத்தால் வந்ததல்ல. டாக்டர் சொன்னது மாதிரி 50 60 மேற்பட்ட சிங்கள ஏகாதிபத்தியனுடைய மாற்றாண்டாய் மனப்பான்மையால் வந்தது. அதை இதையும் நீங்கள் கருத்து, நான் உங்களை அரசியல் பண்ண சொல்லவில்லை, ஆனால் அந்த மக்களுடைய இந்த அவலத்தை வெளிக்கொணர்வதற்கு நீங்கள் ஆலோசனை பண்ணாவிட்டால் அதை ஒரு சிந்தனையாக கூறி நிச்சயமாக எனது சிறிய அளவிலான பங்களிப்பும் உங்களிடம் வந்து சேரும், அதற்கான தொடர்புகளை மேற்கொள்வேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. உங்களுக்கு நான் மிக நன்றி கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் கூறியதெல்லாம் உண்மைதான், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நாங்கள் சிறிய அளவில் வேலை செய்வதால் அரசாங்கம் எங்களை இதுவரையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. தெரிந்தால் சிலவேளை தடை போடக்கூடும் அல்லது கஷ்டங்கள் ஏற்படலாம். நீங்கள் கூறியது போல அந்த பெரிய நிறுவனங்களோடு நாங்கள் சேர்ந்து செயல்பட
முற்பட்டால் அது அரசாங்கத்தை கட்டாயம் அவர்கள் கவனிப்பார்கள், சிலவேளை தடை செய்வார்கள். இதனால் தான் நாங்கள் அதுபோல இயங்க தாங்கி நிற்கிறோம். இது இப்ப நாங்கள் செய்கிறது போல சின்ன விஷயத்தில் பிறருக்கு தெரியாமல் ஓரளவு தெரியாமல் செய்கிறோம். அதனால் தான் அது ஒரு வெற்றிகரமாக நடந்து வருகிறது இதுவரையில். அது மாதிரியே தொடர்ந்து நடந்து குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசியமான உணவு என்ற உதவியை மட்டும் நாங்கள் கொடுத்து அந்த அளவில் மட்டும் எமது முயற்சிகளை நிறுத்திக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்த வந்து டாக்டர் முத்துவேலு, வந்து வேர்ல்ட் உலக உணவு ஸ்தாபனத்தோடு இணைந்து இதை எப்படி நீங்கள் செய்கிறீங்க? எப்படி அதுக்குள்ள வரையணும் அல்லது நீங்க எப்படி அதுக்குள்ள போறீங்க? உலக உணவு திட்டம் வந்து இலங்கை ஒரு இந்த போர் நிமித்தம், சுனாமி நிமித்தம் கஷ்டப்பட்ட குடும்பங்கள், வறுமை கோட்டுக்குள் இருக்கிற குடும்பங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவர்கள் முன்னார்கள். முன் வந்து வேலை செய்யும் பொழுது அவர்கள் இலங்கை முழுதையும் ஆராய்ந்து வடக்கிளையும் கிழக்கிளையும் மட்டும்தான் இந்த வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து அவர்கள் முன் வந்தார்கள். அவர்கள் முன் வந்து உதவி செய்ய வழிக்கிடும் போது அவர்கள் கொடுப்பது வந்து அரிசியும் பருப்பும் மட்டும்தான், கொஞ்சம் எண்ணெயும் கொடுப்பார்கள், வேற ஒன்றும் கொடுக்கறது இல்லை. அந்த அப்ப அரிசியையும் பருப்பையும் எப்படி நாங்கள் சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது, இது ஒரு கஷ்டமான காரியம். அப்ப நாங்கள் முன் வந்த நாங்கள் இந்த அரிசியையும் பருப்பையும் நாங்கள் நன்றியுடன் எடுத்து உலக உணவு திட்டத்துக்கு அன்பு நன்றி செலுத்தி போட்டு நாங்கள் அதை சிறப்பாக்கி மரக்கறியையும் போட்டு சோயாயையும் போட்டு கொஞ்சம் கறித்தூளையும் போட்டு அன்பாக சமைச்சு அதை ருசியாக எங்கள் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது தான் எங்களை முக்கியம். ஒவ்வொரு நாளும் சும்மா பருப்பையும் அரிசியையும் போட்டு சமைச்சு கொடுத்தால் பிள்ளைகள் ஒரு நாளும் சாப்பிட மாட்டார்கள். பசி இருந்தாலும் அதை எடுத்து அவர்கள் வீசுவார்கள், கொட்டுவார்கள். இது நடந்திருக்கிறது, யாழ்ப்பாணத்தில் நடந்தது. இப்ப இது வந்து இப்ப தரமான உணவு கிடைக்குதா? இப்ப அரிசியெல்லாம் தரமாக கிடைக்குதா? தரமாக கிடைக்குது. நாங்கள் இதை கொண்டு செல்றோம். மற்ற ஒரு பிரச்சனை என்னென்றால், ஒரு காலம் முன்காலம் உலக உணவு திட்டம் இதை நிப்பாட்டக்கூடும். நாங்கள் அது நிப்பாட்ட முந்தி அவை கொடுக்கிறதை நாங்கள் சிறப்பாக எடுத்து எங்களை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். பசி வந்து உலகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா தர்மா? அந்த பசியினுடைய வலியை வந்து ஒவ்வொருவரும் உணரணும். அதை வந்து எப்படி நாங்கள் விளங்கப்படுத்துறது? பசி என்ன எங்களுக்கே தெரியும். இன்னும் நாங்கள் இப்பெல்லாம் இங்கே எவ்வளவோ வசதியோடு மூன்று நேரம் சாப்பிட்றோம். எங்களுக்கு பசியை பற்றி நெக்கிறதுக்கே இங்கே நேரம் இருக்காது, அந்த சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் உண்மையிலேயே இப்போ நீங்கள் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் எடுங்க, சுமாலியா அப்படிய நாடுகளில் பார்த்தீங்களே என்றால் இவ்வளவு சின்ன வயதுலேயே அந்த பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகுது. இன்னும் சின்ன பிறந்தது கொஞ்ச நாளில் இறந்து போகும். ஒரு மூன்று நாலு வருஷங்களுக்கு முந்தி டாக்டர் முத்துவேலு கொண்டு வந்த படங்களை பார்த்த பொழுது அதே நோக்கம்தான் எங்களுக்கு வந்தது. அவர்களை பார்த்தால் கண்ணெல்லாம் உள்ளுக்கு போய் ஒரு எலும்பும் கூடும் மாதிரி இருப்பார்கள். தமிழ் பிள்ளைகள் மற்றது நியூஸ் பேப்பரில் வச்சு சாப்பிடுவார்கள். அப்படியான படங்கள் நாங்கள் எடுத்தினாங்க முந்தி டாக்டர் முத்துவேலு எங்களுக்கு கொண்டு காட்டினவர். அதை பார்த்த உடனே நாங்கள் எல்லாம் இலங்கையில் பிறந்து இங்கே வந்தார்கள். நாங்களும் சின்ன இருக்கும் பொழுது அங்கேயே வளர்ந்து நாங்கள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அங்கே போகாட்ட விட்டாலும் ஆனால் டாக்டர் முத்துவேலுக்கு கடவுள் ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறார் இந்த பணியை செய்ய சொல்லி. அவருக்கு ஊடாக நாங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய இருக்குது. அங்கே போகாட்டிலும் அண்ணாஸ் எங்களுக்கு உணரக்கூடும் நாங்கள் அங்கேருந்து வந்த ஆக்கள். பசி வந்து இப்போ நாங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நேர சாப்பாடு வடிவாக கொடுத்து அது கண்ட வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா கொண்டு வந்தோம் என்றால் ஒரு கொஞ்ச காலம் வந்த உடனே அவர்கள் தாங்களே தங்கட பாட்டில் தங்கட வாழ்க்கையை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று யோசிக்க வேணும். இப்போ அவற்ற தாய் தகப்பன்மார், பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் இருக்குதோ தெரியாது, எல்லாருக்கும் இருக்கோ தெரியாது, இருக்கிறவர்களுக்கும் அவர்களும் கஷ்டத்திலான் இருப்பார்கள். அப்போ அவர்களோட பிள்ளைன்ற வாழ்க்கை எப்படி போகும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எங்களோட பிற்கால சம்பதி
எப்படி வரும் அங்கு இலங்கையிலோ அதைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். இப்போ வந்து இப்போ டாக்டர் முத்துவேலு, நீங்கள் இப்போ 2008 தொடர்ச்சியாக இந்த உணவு திட்டத்தை செய்து வருகிறீர்கள். மதிய உணவு மட்டும்தான் வழங்குறீங்க இல்லையா? மதிய உணவு மட்டும் தான் முக்கியமாக இப்போ கிழக்கு பக்கம் டாக்டர் தேவேந்திரா சொன்ன மாதிரி அவையில் இந்த உணவு வந்து மகிந்த சிந்தனைய திட்டம் மூலம் வழங்கப்படுகிறது. இப்போ நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் போய் ஆராய்ந்து ஜோனல் டிரெக்டர் ஆஃப் எஜுகேஷனும் ஹெட்மாஸ்டர்ஸோடையும் கலைத்து என்ன உதவி நாங்கள் செய்யக்கூடும், ஒரு பானை திட்டம் மூலம் நாங்கள் என்ன செய்யக்கூடும் என்று கேட்கும் போது அவர்கள் கேட்டார்கள், ஓலெவல் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாமோ. கரடினாரில் ஒரு மத்திய வித்யாலயம் இருக்குது, அங்கே போன வருஷம் ஓ லெவலில் 96 பிள்ளைகள் எடுத்தார்கள் எக்ஸாம். அதில் ஆக 96 பேர் தான் பாஸ் பண்ணவே ஓ லெவலில். அப்போ 6 பேர் தான் ஏ லெவலுக்கு போனார்கள், 90 பிள்ளைகள் ஃபெயில் பண்ணிட்டினர். ஃபெயில் பண்ணினால், ஓ லெவல் ஃபெயில் பண்ணினால் இலங்கையில் ஒரு ஒரு வேலையும் செய்யலாது, ஒரு ட்ரைனிங்கும் போக முடியாது. அந்த நிலைமையில் இருந்தவர்கள் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன உதவி செய்யலாம் என்று இப்போ நாங்கள் டியூட்டோரியல் கிளாஸஸ் செய்து அவையில் திருப்பி ஓலைவல் எடுக்கிறதுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றோம். அவைகளுக்கு நாங்கள் சனி ஞாயிறு ஸ்பெஷல் டியூட்டோரியல் கிளாஸஸ் வைத்து கொண்டு அவையில் ஓலைவல் பாஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்து கொண்டு வருகின்றோம். இதை மாதிரி நாங்கள் வேறிடங்களையும் செய்ய எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இப்போ ஒரு பானையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? ஒரு பானை இந்த திட்டத்துக்கு நீங்கள் இந்த உதவி நிறுவனத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட உறுப்பினர்கள் என்று கூறும்போது ஒரு 100 பேர் மாதா மாதம் எங்களுக்கு வங்கி கட்டளை மூலம் பணம் கொடுத்து வருகிறார்கள். அதைவிட அவர்களுக்கு நாங்கள் இதுபோன்று நாங்கள் மாதம் என்ன செய்கிறோம், என்ன விதத்தில் இந்த பாடசாலைக்கு உதவி செய்கிறோம் என்று கூறிக்கொள்கிறோம். ஆனால் 5-6 பேர் தான் நாங்கள் செயற்குழுவில் ஆகவே அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் என்று கூற முடியாது. ஆனால் அன்பர்கள் நண்பர்கள் நூற்றுக்கணக்கில் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஒரு கலாச்சார நிகழ்ச்சி நாங்கள் இந்த நிதி சேகரிப்பதற்காக வைத்தால் 100 கணக்கில் மக்கள் வந்து உதவி செய்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு 3000 pounds சேர்த்து அது மூலம் இந்த 30,000 pounds ஒவ்வொரு வருஷம் தேவைப்படுகிறது. அதை நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். அடுத்து வந்து இப்ப இந்த மாற்றம் நீங்கள் ஆரம்பத்தில் 2008 தொடங்குற நேரத்தில் இருந்ததுக்கும் இப்ப போய் பார்த்ததுக்கும் இடையில உள்ள வளர்ச்சி எப்படி இருக்கு? அங்க பிள்ளைகள் உணவு ஊட்டச்சத்து உணவு வழங்குறதால எப்படி அந்த வளர்ச்சி என்ன மாதிரி இருக்கு? நீங்க சந்தோஷமா இருக்கா பாக்குற நேரம் எப்படி இருக்கு? பல விதத்தால் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். பிள்ளைகள் இப்போ படித்து வரார்கள். இப்போ நான் போன முறை போய் கதைக்கும் போது ஹெட்மாஸ்டர் சொன்னார்கள், இப்போ பிள்ளைகள் மயங்கி விழுறதை காண இல்லை. ரெண்டாவதாக சொன்னார்கள், ஸ்கூல்ஸுக்கு வராமல் இருந்த பிள்ளைகள் இப்போ வந்து சேர்கிறார்கள் ஸ்கூலுக்கு. ஏனென்றால் மதிய உணவு கிடைக்கிறது. பெற்றோர் வந்து கட்டாயமாக பிள்ளைகளை ஸ்கூல்ஸுக்கு இப்போ அனுப்புகிறார்கள். எங்களுக்கு இங்கே இங்கிலாந்தில் தெரியாது ஒரு ஒரு பிரச்சனை. அங்கே இலங்கையில் சில பாகங்களில் பெற்றோர் வந்து பிள்ளைகளை ஸ்கூல்ஸு கட்டாயம் அனுப்புறேன் என்று அவைகளுக்கு ஒரு நோக்கம் இல்லை. அவையில் வந்து அவையில் தாங்களே படித்தாக்கள் அல்ல, அவையில் வேலை செய்கிறாக்கள், கூலி வேலை செய்கிறாக்கள். அப்போ இந்த கூலி வேலைக்கு பிள்ளைகளையும் கொண்டு சென்று போய் செய்வார்கள். பிள்ளைகள் வந்து தங்களுடைய விவசாயமோ கூலி வேலையோ அதே செய்து அவையில் பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆக்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட முடியாமல் இருக்குது. இந்த பட்ட ஆக்கள் பிள்ளைகளை இப்போ கட்டாயமாக நீங்கள் பாடசாலைக்கு போக வேண்டும், அங்கே தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று அவர்கள் பாடசாலைகளுக்கு அனுப்புகிறார்கள். சில வீடுகளில் இந்த நாங்கள் பாடசாலைகளில் கொடுக்குற மத்திய உணவு தான்
அந்த பிள்ளைக்கு உணவு ஒரு ஒரு வீட்டுக்கு போனா ஒருவேளை வீட்டுக்கு போனா சாப்பாடு இல்லை. அந்த நிலவரத்தில் இருக்கிற சில பாகங்கள்ல நான் இது எல்லா இடங்களிலும் சொல்ல இல்லை, சில வன்னி பகுதிகளிலும் சில யாழ்ப்பாண பகுதிகளிலும் இது உண்மையான கருத்து. இப்போ அங்க வந்தா இப்ப நீங்கள் சொல்றீங்களா இப்ப சிறுவர் தொழிலாளர்கள் உடைய பிரச்சனை கூட இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா? சில பாகங்களில் இருக்கிறது, சில பாகங்களில் இருக்கிறது. நான் மட்டக்களப்பு இந்த முறை போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு கிராமம் இருக்கிறது, அதில் பிள்ளைகள் சில பிள்ளைகள் ஸ்கூல்ஸ்க்கு போகிறது இல்லை, அவைகள் ரெண்டு மைல் போல் நடந்து போக வேணும், போய் வர்றதுக்கு அவைகளுக்கு முடியாதுன்னு போட்டு அவைகள் ஓடி விளையாடுவீனம் அல்லது தேன் எடுக்க போவீனம் காட்டுக்கு ரைட். இந்த மாதிரி வேலையில் தான் அந்த பெற்றோர் அவைகளை அனுப்புவீனம். இப்போ வந்து அங்கே உள்ள பாடசாலைகளுக்கு வந்து இப்போ அரசாங்கம் உதவி செய்கிற போதாமை இருக்குதா? தமிழ் பாடசாலைகளுக்கு எப்படி இருக்கு நீங்கள் பார்க்குற நேரத்தில்? தமிழ் பாடசாலைகளுக்கு அவைகள் அவ்வளவு உதவி செய்யாமல் இருக்கிறார்கள் என்று அது எல்லாருக்கும் பிளங்க தெரியுமா? நீங்கள் இந்த கம்ப்யூட்டர்ஸை பற்றி கதைங்க. அங்கே இப்போ இலங்கையில் கம்ப்யூட்டர்ஸ் குறுபடுது, அங்கே கிழக்கு தெற்கு பகுதிகளில் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும் 5-5 கம்ப்யூட்டர்ஸாக கொடுத்து கொண்டு வரையினா கடைசியாக கொடுக்கப்படுறது வடக்கு பக்கத்தில் வன்னி பக்கத்தில் இல்லை. இப்போ ஒவ்வொன்று ஒன்றா இப்போ கொண்டு வந்து சேர்க்கிறீனம். இப்படி நீங்கள் அதை பார்க்கும் பொழுது வடக்கு அங்கே தெற்கு அங்கே என்று கண்ணை மூடிக்கொண்டு சொல்லக்கூடும் சொல்லக்கூடியதா இருக்குது. அது ஆசிரியர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? அதுவும் பெரிய கஷ்டமா இருக்குது. நாங்கள் படிக்கும் பொழுது அங்க யாழ்ப்பாணத்திலோ திருகோணமலை மட்டக்களப்பு பக்கத்திலோ பல ஆசிரியர்கள் இருந்தார்கள். அவைகள் கெட்டிக்கார ஆசிரியராக இருந்தார்கள். அவர் எல்லாரும் விட்டு இப்போ இங்கிலாந்து வந்திருக்கிறார்கள், சுவிஸ்ல இருக்கிறார்கள், கனடாவில் இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆசிரியர் இப்போ இல்லை. இப்போ இருக்கிற ஆசிரியர்கள் வந்து ஆகலும் கஷ்டப்பட்ட ஆக்கள். அவையிலும் இந்த போர் மூலம் பல அலுவலகம் தூள போயிருக்கிறார்கள். சில ஸ்கூல்ஸில் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இல்லை, சயின்ஸ் டீச்சர்ஸ் இல்லை, மேத்ஸ் டீச்சர்ஸ் இல்லை. இந்த மூன்று பாடங்களும் மிகவும் முக்கியமான பாடங்கள். அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு வடக்கிலையும் கிழக்கிலையும் மாணவர்களில் டீச்சர்ஸ் இல்லை, ஆசிரியர் இல்லை. மாணவர்கள் கூட ஓலிவல் பாஸ் பண்ணாமல் எங்களுக்கு ட்ரெயினிங்குக்கு போகிறதுக்கு தமிழர் இல்லை. நான் ஒரு 2 வருடங்களுக்கு முதல் மிட்வைஃப்ஸுக்கு ட்ரைனிங்குக்கு யாழ்ப்பாணத்தில் கேட்டார்கள் அப்ளிகேஷன் போடும் பொழுது யாழ்ப்பாணத்து ஒருவரும் குவாலிஃபைடு இல்லை. என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறீனா ஆங்கிலம், சயின்ஸ், மேத்ஸ் தான் கேட்குறீனம். அது இல்லாமல் அங்கே யாழ்ப்பாணத்து ஒரு பெண்ணும் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு சொல்லுங்கள் இல்லை, நீங்கள் நேரம் குறைந்து வருகிறது. ஆனபடியால் கடைசியாக எங்கள் ஒரு பானையின் சார்பில் உங்களுக்கு நான் மனமார்ந்து நன்றி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற விளம்பரம் மூலம் எமது தர்ம இயக்கத்தை பற்றி உங்களது நேயர்கள் அறிந்து கொள்வார்கள். அது மூலம் அவர்களில் ஒரு சிலராவது எங்களுக்கு மாதா மாதம் வங்கி கட்டளை மூலம் உதவி செய்ய வேண்டும். ஸ்டுடியோவில் உள்ள நண்பர் கூறிய மாதிரி ஒரு 150 பேர் மாதா மாதம் 10 பவுனங்களுக்கு கொடுத்தால் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. மிக நன்றி டாக்டர் தேவேந்திரா, மிக நன்றி முத்துவேலு, மிக நன்றி தர்மரத்னம் ஆகியோருக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே. நன்றி, வணக்கம். ஒரு பானை உதவி நிறுவனம். ஒரு பானையில் பொங்கி நாம் ஒன்றாக உண்கிறோம். ஒரு நேர உணவில்லாமல் எத்தனை சிறார்கள் இருக்கிறார்கள். இலங்கையில் வசதியில்லாத தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு நேர உணவு